அவருடைய வார்த்தைகளை கேட்கவும், நீ தருகின்ற ஆறுதலையும் பலனையும் உற்சாகத்தையும் பெற்றுக்கொள்ளவும். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை காணும் நாள் வந்திருக்கிறோம். இந்த இரண்டாம் நாள் நிகழ்வை, இந்த கன்வென்ஷன் கூட்டத்தை நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரே வெறுமையாய் போகாதபடி நிறைவோடு திரும்ப செல்லும்படியாக நீர் ஆசீர்வதியும். இந்த இரண்டாம் நாள் கூடுகையிலே நடைபெற இருக்கின்ற அனைத்து நிகழ்வுகளையும் நீ பொறுப்பேற்றுக் கொள்ளும் சுவாமி. உங்களுடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய அருட்கரங்களை தாங்கிக் கொள்ளட்டும். இறை மகன் இயேசுவின் வழியை மன்றாடுகிறோம் ஜீவனுடன் நல்ல கடவுளே, அமேன். நிகழ்வுக்கு முன்பாக ஒரு சில நண்பர்களை நான் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சபையின் 1000 குருசகரத்தின் தலைவருமான எபினேசர் ஐயா, கரசங்கால் பகுதியை சார்ந்தவர்கள், மிகவும் வயதானவர்கள், ஆனால் இன்றைக்கும் துடிப்புள்ளவர்கள், 78 வயது உள்ள வாலிபர். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா மேல வாங்க, அவர்களோடு அவருடைய துணைவியாரும் வந்திருக்கிறார்கள், அவர்களையும் அழைப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அம்மா வாங்கம்மா மேல. அவர் ஒரு சயின்டிஸ்ட், இன்றைக்கும் 3-4 நாளைக்கு மிடில் ஈஸ்டுக்கு போகிறவர். சவுதி அரேபியா, துபாய் போன்ற இடங்களுக்கு சென்று அங்கே அந்த அவருடைய கவர்மெண்ட்ல நடத்துகிற அந்த ப்ரோக்ராம்ஸ்ல மற்றவர்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்கிற ஒரு சிறப்பான ஒரு ஐயா. அநேக புத்தகங்களை அவர் எழுதியுள்ளார். அவர்களை வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க ஐயா, முன்னால வாங்க. அவர்களை வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு அடுத்தபடியா இன்னொருத்தர் இங்க வந்திருக்கிறாங்க, ஒரு சர்ப்ரைஸ் விசிட் எனக்கு. என்னுடைய சகோதரி டாக்டர் பிரிசில்லா நிர்மலகுமாரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது திருச்சபை சார்ந்த ஜேடி சாப்ட்வேருனுடைய நிர்வாக இயக்குனர் ஜோயல் கிருபாகர பாண்டியன் அவர்களை மேலே வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் தயவுசெய்து வேகமா வந்துருங்கள் எல்லாரும். திருச்சபையின் செயலர் ஜெயராஜ் அவர்கள் மேலே வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மருமகனுடைய நண்பர் திருவாளர் லக்ஷ்மண் சந்தரு சந்தர் சந்திரன் என்பவர் அவர்களுடைய வீட்டிற்கு என்னை அழைத்து சென்றார்கள். அவருடைய வீட்டில் ஒரு சிறு கூட்டம் நடைபெற்றது, வீட்டு கூட்டம். அந்த வீட்டு கூட்டத்திலே அவர் இந்துவாய் இருந்து கிறிஸ்தவராய் மாறின பிற்பாடு இந்துனுடைய அனைத்து ஸ்லோகங்களையும் அனைத்து புராணங்களையும் அனைத்து காரியங்களையும் அறிந்திருந்தவர். அதனுடைய வியாக்கியானங்கள் எல்லாம் எதை சொல்லுகிறது என்பதை குறித்து அவர் வியாக்கியானம் செய்து கொண்டிருந்தார், பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அது முடிந்த பிற்பாடு அவர்கிட்ட சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்த பிற்பாடு அவர் பேசினது காரியங்கள் எல்லாம் அவருடைய அனுபவத்தில் அவர் பெற்றுக்கொண்ட, அவர் படித்த, அவர் நம்பிக்கையோடு இருந்த காரியங்கள் தாம் என்பதை நான் ஏற்றுக்கொண்டு, ஐயா இந்த புத்தகத்தை புத்தக வடிவிலே நீங்கள் இந்த காரியங்களை வெளியிட்டால் நலமாக இருக்கும் என்று சொன்னேன். அதன் பிரகாரம் ஒரு புத்தகத்தை எழுதி எனக்குரிய 1 ஆண்டு ஆயிட்டு அந்த புத்தகம் வெளியிடுவதற்கு. இந்த நாளிலே அந்த புத்தகத்தை வெளியிட நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம். இந்த கூட்டத்தில் அதை வெளியிட தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த நாளிலே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அந்த புத்தகத்தை கொடுக்க போகிறோம். நீங்கள் யாரும் காசு தர வேண்டாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்களுக்கு கிறிஸ்தவர் அல்லாத நண்பர்கள் யாராவது இருப்பார்கள் என்றால், நெருங்கிய நண்பர்கள், நீங்கள் சொன்னால் ஓரளவுக்காக அந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தால் அந்த புத்தகத்தை அவர்களுக்கு கொடுங்கள். அதற்காக உங்களுக்கு இலவசமாக கொடுக்கிறோம். ஒருவேளை இதுக்கு மேல புத்தகம் எனக்கு வேணும், 10 புக்கு நான் வாங்கி கொடுக்க விரும்புகிறேன் என்றால் டொனேஷன் ₹50, நீங்கள் அதை வாங்கி பெற்றுக்கொள்ளலாம். மீண்டுமாய் அந்த புத்தகங்களை உருவாக்கி அதை கொடுப்பதற்கு உபயோகமாக இருக்கும். ஐயா ஊழியக்காரைய மேலே விட்டுட்டும் வரல, தயவுசெய்து மேல. இந்த நாளிலே இந்த புத்தகத்தை முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள டாக்டர் என்ஜே பால் சயின்டிஸ்ட் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை வரவேற்கிறோம். பிள்ளை கொஞ்சம் மேல வாங்க, சீக்கிரம் வாங்க. நமது 1000 அவர்கள் டாக்டர் என்ஜே பால் அவர்களை வரவேற்பார்கள். கேர்ள்ஸ் கூட 2 பேர் வாங்கல, 2 தாய்மார்கள் இருக்காங்க. கேர்ள்ஸ் வாலண்டியர்ஸ் வாங்க, 2 பேரு 2 தாய்மார்கள் இருக்கிறாங்க அவளுக்கு சால்வ் போடுறதுக்காக. சரி, வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்தா போடலாம். நமது 1000 அவர்களுக்கு செயலர் அவர்கள் ஜோயல் கிருபாகர பாண்டியன்
திருமதி எஞ்சே பால் அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களையும் வரவேற்பதில் எந்த ஒரு மனிதன் சிறப்பான காரியங்களை செய்வதாக இருந்தாலும் அதுக்கு பின்னால ஒரு தாய்மார் இருக்கிறாங்க. எல்லா தாய்மார்களுக்காக காரங்களை தட்டுங்களேன். ஆமாங்க, இன்னைக்கு அவர் இருக்கிறதா அப்படிதான், நான் இருக்கிறதா அப்படிதான், ஐயா சேர்த்துக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? உண்மை அதுதான். சரி, நிர்மலகுமாரி என்னுடைய சகோதரி, அவர்களும் ஒரு சிறப்பான ஒரு டாக்டர் தான், டாக்டர் பட்டம் பெற்றவர்கள். இன்னைக்கு அநேக மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிற ஒரு சூழ்நிலையில அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது ஊழியர் எபனேசர் ஐயா, மனோவா சின்னராஜ், பிடிஓ மில்டன் ஜான் பிரபு, நடுவரப்பட்ட ஊழியர் மனோகர், டேவிட் சுதாகர், டேவிட் பிரபாகர் மேல வரலையே, டேவிட் பிரபா இருக்க, டேவிட் பிரபா இல்லையா? புத்தகத்தை வெளியிடுபவர் நமது குருசேகரத்தின் ஆயர் எபனேசர் ஐயா அவர்கள். அவர்களை நான் வரவேற்று ஒரு சில வார்த்தைகள் இந்த புத்தகத்தை குறித்து பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த புத்தகத்தை குறித்து அவர்களிடத்துல கொடுத்த அந்த புக்கை ஐயா அவ்வளவு அருமையா எழுதி இருக்கிறாங்களே ஐயா, மிக சிறப்பா இருக்குதுன்னு அவர் பாராட்டினார். அவர்கள் அந்த புத்தகத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகள் கூறி அதை வெளியிடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல் பிரதியை நமத்தில வந்திருக்கிற டாக்டர் என்ஜே பாலையா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அதை தொடர்ந்து நிர்மலா குமாரி, டாக்டர் பிரிசில்லா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அதை தொடர்ந்து திருமதி என்ஜே பால் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அதை தொடர்ந்து மற்றவர்களுக்கு அந்த புத்தகம் வழங்கி நாம் துதி ஆராதனைக்கு கடந்து செல்வோம். நன்றி. இந்த வாய்ப்பை தந்து ஜிஎம்டி காஸ்பல் மிஷினரி டீம் அமைப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன். இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு ஆண்டவரே நீர் யார், ஆண்டவரே நீர் யார். அதை எழுதினவருடைய பெயர் லக்ஷ்மண் சந்திரன். வைதிக இந்து குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கு கிறிஸ்தவராக மீட்கப்பட்டு கிறிஸ்தவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் வைதிக இந்து மதத்தில் நிறைவேறி இருப்பதை அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். ஒரு நல்ல முயற்சி. கடந்த முறை மதமாற்ற தடை சட்டம் வந்தபோது நாம் வாழ்கின்ற சமுதாயத்தில் இருக்கின்ற பல்வேறு சமயத்தை சார்ந்த மக்கள் ஒன்றாக இணைந்து சமூக அமைதிக்காக பாடுபட வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை வலுவாக எழுப்பப்பட்டது. அந்தந்த இடங்களிலே சமய நண்பர் வட்டம் என்று உருவாக்க சில ஆயர்கள் முடிவு செய்தோம். நான் புழலிலே பணி செய்த போது இப்படி பல் சமய நண்பர்கள் வட்டம் என்று ஒன்றை உருவாக்கி அந்த பகுதியில் எந்த விதமான கலவரமும் நிகழாதபடி பார்த்து கொண்டோம். இன்றைக்கு இந்தியா பல இனத்து மக்களை, பல மொழியினரை, பல சமயத்து மக்களை உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற கிறிஸ்தவத்தை குறித்து ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால் இது இந்தியாவை சாராதது, ஆசியாவை சாராதது, இது மேலை நாட்டு மதம் என்கின்ற ஒரு தவறான சிந்தனையை பரப்பி இருக்கிறார்கள். இது விஷமத்தனமான ஒரு குற்றச்சாட்டு. உண்மையிலே இந்த கிறிஸ்தவ மதம் என்பது ஆசியாவிலே தோன்றின ஒரு மதம். மதம் என்று சொல்வதை காட்டிலும் ஒரு வாழ்வு முறை. மட்டுமல்லாமல் ஆசிய கண்டத்தை பல சமயங்களுடைய தொட்டில் என்று நாம் சொல்லுகிறோம். இட் இஸ் எ கிரேடில் ஆஃப் மெனி ரிலிஜன்ஸ். எனவே ஒரு சமயத்தினுடைய தாக்கம் மற்றொரு சமயத்தில் நிச்சயமாக இருக்கிறது, மறுத்து கூறவே முடியாது. ஆனால் இவைகளிலே எந்த மதம் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற வைதிக இந்து மதம். இப்படிதான் நாம் பார்த்து பழகியிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவத்திலே வைதிக இந்து மதத்தினுடைய பல கூறுபாடுகள் இருக்கின்றன. வைதிக இந்து மதத்தினுடைய நிறைவேறுதல்களை கிறிஸ்தவ மதத்தில் நாம் பார்க்க முடியும் என்கின்ற ஒரு கருத்தை மிக அழுத்தமாக அந்த சகோதரன் லக்ஷ்மண் சந்திரன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்திய சமயம் எல்லா சமயங்களையும் உள்ளடக்கின ஒரு பொதுவான சமயம். ஆனால் கிறிஸ்தவத்தை அதில் உள்ளே அடக்க முடியவில்லை. பலவிதமான முயற்சிகள் செய்து பார்த்தார்கள்.
இந்திய மயமாக்க கிறிஸ்தவத்தை முயற்சி செய்து பார்த்தார்கள். ஏற்கனவே அது இந்திய மயமாகத்தான் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் போனார்கள். கிறிஸ்டியானிட்டி இஸ் எ பாட்டட் பிளான்ட் ஆன் இந்தியன் சாயில் என்று சொல்லுகிறார்கள். ஒரு செடி ஒரு தொட்டிலே வளர்கிறது, அந்த தொட்டியை கொண்டு வந்து இந்திய மண்ணில் புதைத்திருக்கிறோம், அதை விட்டு அது வெளியே வேர் விட முடியாது என்கின்ற ஒரு தவறான சிந்தனை இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே கிறிஸ்தவத்தை இந்தியர்களுடைய கண்ணோட்டத்திலே, வைதிக இந்து மதத்தினுடைய கண்ணோட்டத்திலே பார்க்க பல கிறிஸ்தவ தலைவர்கள் இறையியலாளர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். இந்திய கிறிஸ்தவ இறையியல் என்றே ஒரு தனிப்பிரிவு உண்டு. செஞ்சையா அவருடைய மைத்துனர் என்று சொல்லப்படுகின்ற, சக்கரை என்று சொல்லப்படுகின்ற ஒரு செட்டியார் குடும்பத்தை சார்ந்தவர், பிரம்மபந்த உபாத்தியாயா, இது போன்ற பலர், பிடி தேவானந்தன், ரெவரன் பிடி தேவானந்தன் போன்றவர்கள் எல்லாம் இந்திய சமயத்தினுடைய வைதிக பண்புகளை கிறிஸ்தவத்திலே அவர்கள் கண்டார்கள். வேதநாயகம் சாஸ்திரியார் எழுதின அநேக பாடல்களிலே இந்த கூறுபாடுகளை நாம் பார்க்க முடியும். நமோ நமோ என்று அவர் பாடுகிறார், சரணம் சரணம் என்று பாடுகிறார், சச்சிதானந்தன் சத்து சித்து ஆனந்தம் என்று பாடுகின்றார். நமக்கு தெரிந்த பாடல்கள் தான், சத்தாய் நிஷ்கலமாய் ஒரு சாமியமும் இல்லதாய், சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே என்று திருத்துவத்தை சச்சிதானந்தன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மூன்று கடவுள்களிலே பொருத்தி பார்க்கின்ற ஒரு முயற்சியும் நடைபெற்றது. இந்த சூழ்நிலைகளில கிறிஸ்தவத்திலே வைதிக இந்து மதத்தினுடைய கூறுபாடுகள் நிறைந்திருப்பதை பார்த்து இந்த சகோதரன் அவற்றை குறிப்பிடுத்து எழுதியிருக்கிறார். ஒரு நல்ல முயற்சி. நிச்சயமாக நாம் இதெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட முடியாது. இவற்றை குறித்த சிந்தனையும் தெளிவும் நிச்சயமாக தேவை. அது மட்டுமல்லாமல் இந்த மதங்களை குறித்த ஒரு ஒற்றுமை தேவை. இந்தியாவை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில மத கலவரங்கள் எங்கும் வெடித்து கொண்டிருக்கிற தூண்டப்படுகின்ற சூழ்நிலையில இது போன்ற புத்தகங்களை நாம் படிக்கின்ற போது பிற இனத்து மக்களை, பிற மதத்து மக்களை, சமயத்தவர்களை நம்முடைய சகோதரர்களாக சகோதரிகளாக பாவித்து மனித நேயத்தோடு அவர்களோடு இயல்பாக பழகக்கூடிய ஒரு அன்பு உறவை உருவாக்குவதற்கு இந்த புத்தகம் நிச்சயமாக துணை புரியும். அப்படிப்பட்ட முயற்சி தேவை என்று நான் நினைக்கின்றேன். இந்த புத்தகத்துடைய மற்றொரு சிறப்பு என்னவென்றால், ஒரு வைதிக இந்துவாக இருந்து அவருடைய கண்ணொளியின் மூலமாக, அவருடைய காட்சியின் மூலமாக, அவருடைய நோக்கத்தின் மூலமாக கிறிஸ்தவத்தை அவர் பார்த்திருக்கிறார். A Hindu perspective of a Christian faith. மிக சிறப்பான ஒரு முயற்சி. இந்த முயற்சியை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, மனம் நமக்கு ஏற்றுக்கொள்ளாது. நாம் அடிப்படையாக ரொம்ப குறுகிய வட்டத்திலேயே நம்முடைய சிந்தனையை வைத்துக் கொள்ளாமல் பறந்துபட்ட நிலையிலே கடவுள் அனைவரையுமே தன்னுடைய பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார் என்கின்ற அந்த பெரிய வட்டத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல நம்முடைய சிந்தனைகளுக்கு நாம் நிச்சயமாக வாய்ப்பளிக்க வேண்டும். தி யூனிவர்சாலிட்டி ஆஃப் காட், கடவுள் உலகமெல்லாம் பறந்துவிட்டு நிற்கிறவர், அனைத்து மக்களையும் தன்னுடைய பிள்ளைகளாகவே ஏற்றுக்கொண்டிருக்கிறவர், அனைவர் மீதும் அவருடைய அக்கறையும் கரிசனையும் வழிகாட்டுதலும் பாதுகாப்பும் விளங்குகிறது என்கின்ற சிந்தனைக்கு இந்த புத்தகம் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. நீங்கள் கண்டிப்பாக அதை வாசிக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். ஆண்டவரே நீர் யார், பவுலடிகளார் கேட்ட கேள்வி, நீர் யார், நீ துன்பப்படுத்துகின்ற கிறிஸ்து நானே. அந்த கிறிஸ்துவை இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் கொல்லப்படுகின்ற, சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுகின்ற சூழலில் இந்த மதங்களை குறித்த தெளிவான சிந்தனைக்கு இது ஒரு நல்ல ஒரு சாட்சி, ஒரு நல்ல முயற்சி. சகோதரனை பாராட்டுகின்றேன். இந்த புத்தகத்தை வெளியிடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். இதை நீங்கள் அனைவரும் படித்து பயன்பெறும்படியாக நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. Thank you.
திருமதி டாக்டர் நிர்மலா குமாரி. திருமதி டாக்டர் என் ஜே பால். ஜுவல் கிருபாகரன். மில்டன் சாந்திரபு. பிடிஓவாக இருக்கிறார். மிக சிறப்பான ஒரு பணியை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த புத்தகத்தை அவர்கள் கொடுப்பதில் நமது செயலாளர் ஜெயராஜய் அவர்கள், பொருளாளர் ராக்லண்ட் ஐயா அவர்கள், கிறிஸ்டபர், எபினேசர் ஐயா அவர்கள், மனோவா சின்னராஜ், டேவிட் பிரபாகர், பால் மனோகர், டேவிட் டேவிட் வான், டேவிட் சுதாகர், ஃப்ரெட்ரிக் சந்தோஷ், டேனியல் ராஜா அவர்கள். ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காராக அந்த திருச்சபையை துவங்கினோம். அங்கே மிக சிறப்பான ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி, தேங்க்யூ. பேராயர் இந்த புத்தகத்திற்கு ஒரு முன்னுரை கொடுத்திருக்கிறார்கள். அதை மாத்திரம் வாசித்து நாம் இந்த புத்தக வெளியீட்டு விழாவினை முடித்து விடுவோம். தொடர்ந்து நாம் இந்த கூட்டத்திற்குள் கடந்து செல்வோம். ரைட் ரெவரண்ட் டாக்டர் பி ஐயாவுக்கு நான் வச்சிருக்கிற புத்தகத்தை கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் புக்கே உங்களுக்கு தான், தி தேவசகாயம், பிஷப் இன் மெட்ராஸ். இந்த சிறப்புமிக்க ஆய்வு நூலை எழுதின சகோதரர் திரு லக்ஷ்மண் சந்திரன் அவர்களை உளமாற வாழ்த்துகிறேன். இன்றைய இந்திய சூழலில் பல் சமய முரண்பாடுகளும் மோதல்களும் மக்களிடையே தூண்டப்படுகிற அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆசிய கண்டத்தை உலக பெரு சமயங்களின் தொட்டில் என அழைக்கிறார்கள். அதாவது யூத மதம், இஸ்லாம், கிறிஸ்தவம், இந்து மதம், பௌத்தம், ஜனனம், ஜைனம், சீக்கியம் ஆகியவை மட்டுமல்லாமல் மேலும் பல சிறு சமயங்களும் பக்தி மார்க்கங்களும் இங்கிருந்தே துவக்கம் பெற்றன. ஆயினும் சமய, பொருளாதார மற்றும் அரசியல் காரணங்களினால் இந்த சமயங்கள் சார்ந்த மக்கள் இனங்களிடையே இதுவரை வரலாறு கண்டிராத போங்கு உருவாகி உள்ளது. சுருங்கக்கூறின் மற்றும் மாபெரும் உலக பேரழிவின் தீப்பொறியாக இம்மோதல்கள் அமையக்கூடும் என்று வருந்தத்தக்க உண்மை. இந்த சூழலில் சகோதரன் திரு லக்ஷ்மண் சந்திரன் அவர்களின் இம்முயற்சி பாராட்டுக்குரியது. உலகமெல்லாம் உள்ள ஏற்புடைய அனைத்து சமயங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் சிந்தனைகளும் அவரின் மீட்பளிக்கும் செயல்பாட்டின் ஒளிச்சிதறல்களும் காண கிடக்கின்றன. குறிப்பாக இந்து மகா சமயத்தின் புராணங்களிலும் வேத சாஸ்திரங்களிலும் புதைந்து கிடக்கின்ற கிறிஸ்துவின் சாரத்தையும் மதிப்பீடுகளையும் ஆராய்ச்சி கண்ணோட்டத்துடன் வெளிக்கொணர்ந்திருப்பது பாராட்டுக்குரியது. பிற சமயங்களிலும் கிறிஸ்து இயேசு அறியப்பட்டிருக்கிறார் என்பதற்கு இந்நூல் ஆணித்தரமான ஆதாரமாக விளங்குகிறது. மட்டுமல்லாமல் இந்து சமய கண்ணோட்டத்தின் வழியே கிறிஸ்துவத்தை விளக்கிட ஆசிரியர் வாய்த்தளிப்பிருப்பது இந்திய சமுதாயத்தில் மத நல்லிணக்கத்தை உருவாக்க துணை புரியும் நல் முயற்சியாகவே நான் காண்கிறேன். ஆசிரியரின் இந்த தொடர் முயற்சிகளை வெற்றி பெற வேண்டும் எனவும் வாழ்த்துகிறேன். நல்லாசியுடன் பேராயர் டாக்டர் வி தேவசகாயம். மிக சிறப்பான இந்த புத்தகம். தயவு செய்து உங்கள் அனைவருக்கும் இது கொடுக்கப்படும். வாலண்டியர்ஸ் எல்லாரும் அப்படி மீட்டிங்களோட இந்த புத்தகங்களை நீங்கள் இப்பொழுதே கொடுத்து விடலாம். நம்ம மக்கள் கையில் எல்லார் கையிலையும் வாங்க. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பிளீஸ் கம் அண்ட் இஷ்யூ த புக்ஸ். முடிச்சோர் பகுதி தமிழ் பெருமக்களுக்கு அன்பின் இயேசு நாமத்தில் வாழ்த்துதல்கள். தினந்தோறும் செய்தித்தாள்களை புத்தகங்களை படிக்கிறோம். உண்மைகளை நாம் கண்டுகொள்ள விரும்புகிறோம். இந்த ஆசிரியரை நான் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் ஏதோ ஒன்றை தொலைத்து விட்டதாக அவர் தேடிக்கொண்டே இருந்தார் என்று நான் அவருடைய நூலை வாசிக்கும் போது தெரிந்து கொண்டேன். அதில் முக்கியமாக நான் பார்த்தபொழுது அவர் சுலோகங்களை மாத்திரமல்ல ஔவையார், அகஸ்தியர், பட்டினத்தார், திருவள்ளுவர், திருமூலர், மகாரிஷி,
விவேகானந்தர், சங்கராச்சாரியர், சிவாச்சாரியார், வால்மீகி ராமானுஜர் இவர்களுடைய நூல்களிலிருந்து எடுத்துக்காட்டை காண்பித்து அதை இயேசு பெருமானை தான் குறிக்கிறது என்று சொல்கிறார். இவர்கள் எல்லாருக்கும் எப்படி இயேசு தெரியும் என்று சொன்னால், கிபி 56 ஆண்டிலேயே இயேசுவின் சீடனாகிய தோமா இந்தியாவுக்கு வந்து விட்டார். ஆக நம்முடைய போதகர் சொன்னபடி கிறிஸ்துவம் வெள்ளைக்காரர் கொண்டு வரவில்லை, அது இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு மதம்தான். ஆக இந்த ஆசூருடைய கருத்து என்னவென்றால், இந்த இயேசுதான் மெய்யான தெய்வம், பாவ மன்னிப்பு இவர் இல்லாமல் இல்லை என்று இந்த சித்தர்களும் புத்தர்களும் இந்த நாவலர்களும் இந்த புலவர்களும் எழுதியிருக்கும் பொழுது அதை தயவுசெய்து வாசித்து பாருங்கள். அவர்கள் தேடி கண்டுபிடித்த உண்மைகளை நீங்களும் தேடி கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே எதை கண்டுபிடித்தாலும் முடிவிலே நாம் ஒன்றை கண்டுகொள்ள வேண்டும், முடிவிலே நாம் எங்கே போவோம். இந்த வாழ்க்கை முடிந்து விட்டால் உங்களுடைய அன்பாய் சேர்த்து கொண்டு அணைத்து கொண்டு முக்தியிலே சேர்க்கக்கூடிய ஒரே நண்பர் இயேசு என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி. வேண்டும் என்பவர்கள், வாங்க விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் வாங்கியும் கொள்ளலாம். நன்றி. தேங்க்யூ. வந்திருக்க மேடையில் வந்திருக்கிற அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.